திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி. ஓம் ஆறுமுக ரங்கமகா தேசிகாய நம. மழை நீரே கடலுக்கு பெருமை. நெடுங்கடலும் பெரிய கடல், அகண்ட கடல், கடலும் சொல்லாமல் நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடும். மேகம் என்ன செய்யும்? கடலில் இருந்து தண்ணி கொண்டு வரும். மேகம் கடலிலிருந்து நீரை கொண்டு முகந்து கொண்டு வந்து மழை பெய்யும். ஆனால் என்ன சொல்கிறான், இந்த வளமே குன்றி விடும். ஏன்னா தண்ணி அங்கேருந்து என்ன வருது, என்ன வளம் கொண்டுனா சங்கு தோன்றுவதுக்கு காரணம் மழை தான், முத்து தோன்றுவதுக்கு காரணம் மழை தான், பவளம் தோன்றுவதுக்கு காரணம் மழை தான். கடல் கூட இருந்தாலும் மழை நீர் இருந்தால் முத்து வராது. ஒரு முத்து என்ன செய்யும்? ஒரு சிப்பி அந்த பருவ காலத்தில் அப்படி மேலே மிதங்கும், அப்படியே மிதங்கிட்டு கிடக்கும். பருவமழை பெய்யும், ஒரு துளி விழுவும், பெரிய துளியாக இருந்தால் பெரிய முத்தாக இருக்கும். ஒரு துளி மழை விழுந்தால் அது என்ன அப்படியே மூடிக்கும், சிப்பி மூடினால் கிட்டத்தட்ட பல லட்சம் வருஷம் கிடக்கும், உள்ளுக்கே கிடக்கும். அது ஆணி முத்துன்னு சொல்லுவான். அந்த ஒரு ஒளி இருக்கும் அதில், அது பல லட்சம் வருஷமாச்சு உள்ளே போயிடும். அதை முத்து அள்ளுவார்கள், முத்து எடுப்பார்கள். முத்து எடுக்கும்போது அது மாட்டிக்கும், கிட்டத்தட்ட நல்ல பல நிறைய மதிப்புள்ளதாக இருக்கும். ஆணி பொண்ணு ஆணி முத்துன்னு சொல்லுவான். இப்போது இந்த சங்கு, பவளம், முத்து இதெல்லாம் வளர்ச்சி இருக்காது. நெடுங்கடலும் நீர்மை கொண்டு, நீர்மனை சிறப்பு பெருமை, பெருமையே இழந்து விடும். தடிந்து லிலி தான் நல்காதாய்கிடும். மேகமானது கடல் நீரை உழிந்து எடுத்து மீண்டும் மழை பெய்யாவிட்டால் பெருமை கடலுக்கும் பெருமை இல்லைன்றுவான். இது ஒரு பாடல்.